பயிற்சி 5.5ல் 18வது கணக்கு. 2x-3y+4=0, x-2y+3=0 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும், உடனே சொல்லிட்டாங்க ரெண்டு நேர்கோடும் சந்திக்கும் புள்ளி. உடனே இப்படி படம் வரைஞ்சு பாரு. இந்த கோடு ஒரு ஈக்குவேஷன் இல்லையா, இதுக்கு என்ன எழுதிக்கோ, 2x-3y+4=0. இது என்னது, சந்திக்கும் புள்ளின்ட்டாங்க. அப்ப உடனே என்ன பண்ணிரலாம், இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணிரலாம், தீர்க்க. இந்த ரெண்டையும் தீர்த்தோம்னா புள்ளி கிடைச்சிடும். அடுத்தது கவனி, 3,-2 ஒரு புள்ளி, அடுத்தது -5,8 அப்படின்ற ஒரு புள்ளி. சும்மா நம்ம பேருக்காக எடுத்துக்கணும் ரைட்டா. இதனுடைய ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் நடுப்புள்ளி. அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நீயே நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப நடுப்புள்ளின்னு சொன்ன உடனே ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும், x1+x2/2, y1+y2/2, பேரெந்தசிஸ்க்குள்ள இருக்கணும், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும். இப்ப முத இத சால்வ் பண்ணி புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம் மடக்கன்னு பாரு. இப்ப எழுதும் போதே நீ இப்படி எழுதிக்கோ, 2x-3y, இந்த பிளஸ் 4 என்ன பண்ணிடுறோம், -4. அடுத்தது இங்க x-2y = -3 சமக்குறிக்கு அந்த பக்கம் போகும்போது -3. இப்ப இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. அப்ப இத x சால்வ் பண்ணோம்னா எந்த சமன்பாடை பெருக்கிறது பரவாயில்ல, 2வது சமன்பாடை எதால பெருக்கணும், 2ஆல பெருக்கிக்கும். புரிஞ்சுதா புரியலையா? அப்ப முதல் சமன்பாடு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அப்படியே எழுதிக்கலாமா முதல் சமன்பாடை, 2x-3y = -4. ரெண்டாவது சமன்பாடை 2ஆல பெருக்கிற, அப்ப 2x-2y, அடுத்தது -3, 6 ரைட்டா. இப்ப இத கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், குறிய மாத்தணும், கழிக்கணும். புரிஞ்சுதா? அப்ப மைனஸ் இது என்ன ஆயிடும், பிளஸ் இது என்ன, பிளஸ் இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். +4y-3y அப்ப என்னது, பிளஸ் ஒய், அதாவது கழிக்கிறோம். +4y-3y கழிச்சிட்டோம்னா 1y. அடுத்த +6+6-4 என்னடா, +2. ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிருச்சா? அப்ப y=2 எதில் சேரலாம், எந்த சமன்பாட்டுல வேணாலும் பிரதியிடலாம். இப்ப ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிட்டு பாக்கலாம், சமன்பாடு 2ல் பிரதியிட, சப்ஸ்டிட் பண்ணி பாக்கிறோம் செகண்ட் ஈக்குவேஷன்ல. இப்ப என்னது, x-2y = -3. இப்ப x-2×2=-3. இப்ப x-4=-3. இப்ப x=-3+4. அப்ப என்ன வரும், x=1. உடனே நீ என்ன பண்ணிரணும்டா கண்ணு, புள்ளி புள்ளினா எப்படி எழுதணும்னு சொல்லிருக்க, x, y. அப்ப என்னது, 1,2. இதை எழுதணும் கண்ணு, எழுதாம கணக்கு செய்யணும். அடுத்தது இது ரெண்டுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாமா, எந்த ரெண்டு புள்ளிக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம், 3,-2-5,8 உடைய நடுப்புள்ளி. ஃபார்முலா எழுதிக்கோ, x1+x2/2, y1+y2/2. இது என்னது, x1 y1, இது என்னது, x2 y2. இதெல்லாம் எழுதியே செய்யணும், உனக்கு டைரக்டா செய்யலாம். புரியுதா? இப்ப என்னது, 3 புரியுதா, -5/2, -2+8/2. புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணு? அப்ப என்ன வரீங்க, 5ல் 3 போச்சுன்னா -2 கழிக்கணும், குறிகள் மாறி வந்தால் கழித்து பெரிய எண்ணின் குறியே இட வேண்டும், -2, குறிகள் மாறி வந்தால் கழித்து பெரிய எண்ணின் குறியே குறியே இட வேண்டும். பேட்டர்ல 2 போச்சுன்னா 6 பிளஸ் குறி, -2. அப்ப என்ன வரும், +(-), (2, 2). அப்ப என்னது, 1. இங்க என்ன வரும், 2, 3, 6. இது என்ன வந்துருச்சு, நடுப்புள்ளி வந்துருச்சா, வந்துருச்சா வரலையா? இப்ப இங்க ஒரு புள்ளி கிடைச்சிருச்சு, இங்க ஒரு புள்ளி கண்டு, எத்தனை புள்ளிடா கண்ணு இருக்கு, 2 புள்ளி. அப்ப என்ன அமைப்பு, 2 புள்ளிகள் அமைப்பு, என்னடா கண்ணு, 2 புள்ளிகள் அமைப்பு. யாரா ஃபார்முலா தெரியுமா சொல்றீங்களா, y-y1/(y2-y1) = x-x1/(x2-x1)
இப்ப ரெண்டு புள்ளி என்ன புள்ளியோ அந்த புள்ளியை எழுதிக்கும். இப்ப என்னது ஒன்னு கமா ரெண்டு, அடுத்தது என்னது மைனஸ் ஒன்னு கமா மூணு. இப்ப இது எக்ஸ் ஒன், இது என்னது ஒய் ஒன், இது என்னது எக்ஸ் டூ, இது என்னது ஒய் டூ. இப்ப கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, y மைனஸ் y1 என்ன 2 பை y2 என்னது 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு x மைனஸ் x1 என்ன 1. அடுத்தது x2 என்ன மைனஸ் 1. அடுத்தது என்னது x1. அப்ப என்னது மைனஸ் என்ன வரணும் நமக்கு 1. புரிஞ்சுதா புரியலையாடா? இப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம y மைனஸ் 2 பை மூணுல ரெண்டு போச்சுனா ஒன்னு. புரிஞ்சுதா புரியலையாடா? புரிஞ்சுது. அடுத்தது என்னது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை மைனஸ் ரெண்டு. இப்ப இது ரெண்டே குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாமா? பெருக்கலாம். இது இம்ப்ளைஸ் போட்டுக்கலாம் சரியாடா கண்ணு, ஏன்னா ரெண்டு சமக்குரியெல்லாம் வரக்கூடாது. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இது குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாமா நம்ம? என்னது மைனஸ் ரெண்டு இன்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இது என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் நாலு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு போயிடலாமா? கொண்டு போனா என்ன வரும் நமக்கு எக்ஸ் என்ன வரும் பிளஸ் டூ ஒய் மைனஸ் ஒன்னு மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன வரும் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்னு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இதை ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல தானே இருக்குது, எளிய வடிவில தான் இருக்குது. இது ஏதாவது எளிய வடிவில மாத்தணுமா? தேவை இல்ல. கரெக்டா கரெக்ட் இல்லையா? சமன்பாடு இது எதனுடைய சமன்பாடு? இந்த ரெண்டு கோட்டினுடைய வெட்டு புள்ளியையும் இந்த ரெண்டு புள்ளியை இணைக்க கூடிய இதனுடைய நடுப்புள்ளியையும் இணைக்க கூடிய கோட்டினுடைய சமன்பாடு. சப்போஸ் இதை ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதை பீன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏபியினுடைய சமன்பாடு. புரிஞ்சுதோ புரியலையாடா? வெரி குட்ரா.